வருகிற செப்டம்பர் 6ஆம் தேதி மஹிந்திரா அவங்களுடைய புதிய எலக்ட்ரிக் எஸ்யூவியான எக்ஸ்யூவி 400 அதாவது எக்ஸ்யூவி 300 எஸ்யூவியுடைய எலக்ட்ரிக் வெர்ஷனை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு தெரிவிச்சிருந்தோம். பட் அதனுடைய ஒரிஜினல் மாடலான எக்ஸ்யூவி 300 எதிர்காலம் என்ன அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துச்சு. தற்சமயம் புதிய மஹிந்திரா எக்ஸ்யூவி 300 ஃபேஸ்லிஃப்ட் மாடலோட டெஸ்ட் மியூல் இப்போ கேமரா கண்களில் சிக்கியிருக்கு. ரொம்ப மினிமலான கேமாஃப்ளாஜோட தான் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா ஃப்ரண்ட் டிசைனை மட்டும்தான் அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. மற்றபடி காரோட சைட் மற்றும் ரியரில் பெரிய அளவில் எந்த ஒரு கேமாஃப்ளாஜுமே இல்லை. ஸோ டிசைன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப மினிமலாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்த வரைக்கும் புதிய ட்வின் பீக்ஸ் லோகோ தான் சென்டரில் ஒரு மேஜர் நியூ அடிஷனாக இருக்க போகுது. அதுக்கு பின்னாடி புதிய 6 slat குரோம் கார்னிஷ்ட் கிரில் கொடுக்க போகிறாங்க. இந்த கிரில் பேசி வேரியண்ட்டுகளில் குரோம் கார்னிஷ் இல்லாமல் பிளாக் கலரில் கொடுப்பாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது போக ஹெட்லாம் கிளஸ்டர், ஃபாக் லாம்போட அந்த ஹவுசிங், டிஆர்எல் டிசைன் எல்லாமே அந்த கேமாஃப்ளாஜுக்கு பின்னாடி இருந்தாலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. மேபி எல்இடி லைட்டிங் ஏதாவது ஆட் பண்ணுறாங்களா, அதாவது லைட்டிங் எலமெண்ட்ஸில் ஏதாவது மாற்றம் இருக்குமே ஒழிய டிசைனில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிற மாதிரி தெரியல. லோவர் ஏர்டாம் பொசிஷனிங்கும் அப்படியே சிமிலராக தான் இருக்குது. மேபி சின்ன சின்னதாக சில ட்வீக்ஸ் கொடுத்து அந்த பம்பரை ஏதாவது ஒரு வகையில் ரிவிஷன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். புதிய 17-inch டுவல் டோன் ஃபினிஷ் அலைவல்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் அந்த புதிய மஹேந்திராவுடைய ட்வின் பிக்ஸ் லோகோவை நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. இது போக அந்த எக்ஸ்டீரியரில் புதிய டார்க் ப்ளூ ப்ளஸ் கான்ட்ராஸ்டான ஒயிட் ரூப் ஷேடில் இருக்குது. ஸோ ஒரு புதிய டுவல் டோன் காம்பினேஷனில் இந்த கார் வரப்போகுதுன்னு தெரியுது. இது போக இன்னமும் சில அடிஷ்னல் கலர் காம்பினேஷன்ஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். ரியர் டிசைனில் ஒரே ஒரு சேஞ்ச் தான் நம்மளுக்கு விஷுவலாகவே தெரியுது, அதுவும் இந்த கேமோஃப்ளாஜ் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த புதிய ட்வின் பீக்ஸ் லோகோ தான். மற்றபடி ரியர் டிசைனில் எந்த ஒரு ரீடிசைன் மற்றும் கேமோஃப்ளாஜை துளி கூட நம்மளால் பார்க்க முடியல. வேரியண்ட்டை தெளிவுபடுத்தும் வகையில் ஒரு ரெட் கலரில் ஃபினிஷ் பண்ணப்பட்டிருக்க W8 பேஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு டாப் ஆஃப் த லைன் டெஸ்ட் மியூல் அப்படிங்கிறதும் தெளிவாகவே தெரியுது. இன்டீரியர் டிசைனை பற்றி தெளிவுபடுத்தும் வகையில் எந்த ஒரு கிளியர் பிக்சர்ஸும் கிடைக்கல. பட் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் படி பார்த்தோம்னா கண்டிப்பாக புதிய கலர் தீம்ஸ் கொடுப்பாங்க. கூடவே அப்ஹோல்ஸ்ட்ரிலையும் சில மாற்றங்கள் இருக்கும். சென்டரில் புதிய மற்றும் பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். டேஷ்போர்ட் லேஅவுட்டில் எதுவும் மாற்றம் இருக்கான்னு தெரியல. கரண்ட் ஜென் மாடலோட அந்த டேஷ்போர்ட் டிசைன் அப்படிங்கிறது கொஞ்சம் அவுடேட்டடாக இருக்குது. அட்லீஸ்ட் ஸ்விட்ச் கியர்ஸ் மற்றும் அதோட பொசிஷனிங், டயல்ஸில் இருக்கக்கூடிய அந்த கிராஃபிக்ஸ் மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த குறிப்பிட்ட ஸ்பைஷாட்ஸில் நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அடிஷனாக எக்ஸைட்டில் தெரியக்கூடியது மற்றும் ஒரு விஷயம் TGDI பேஜிங். இது ஃப்ரண்ட் ஃபெண்டரில் அதாவது ORVM கீழே ஒரு பேஜிங் இருக்கு பாருங்க, அதுதான். இது எதை கன்ஃபார்ம் பண்ணுதுன்னா புதிய 1.2 liter 4-cylinder டர்போ பெட்ரோல் யூனிட்டோட அடிஷன் தான். இது அதிகபட்சமாக 130 PS பவரையும் 230 Nm டாக்கையும் வெளிப்படுத்தும். இது கரண்ட் மாடலோட 20 PS மற்றும் 30 Nm டாக் அதிகம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அதே 1.5 liter டர்போ டீசல் யூனிட் தான். இது அதிகபட்சமாக 115 PS பவரும் 300 Nm டாக்கையும் வெளிப்படுத்துது. கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ், அதே 6-speed மேனுவல் மற்றும் AMT ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. எக்ஸாக்டாக இந்த காரோட லான்ச் டைம்லைன் தெளிவாக தெரியல. பட் எக்ஸ்யூவி 400 EV லான்ச்சுக்கு அப்புறம் அடுத்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கக்கூடிய மாடல்னால் இந்த எக்ஸ்யூவி 300 ஃபேஸ்லிஃப்ட் தான். ஸோ இந்த ஆண்டு இறுதி அல்லது அடுத்த ஆண்டு ஆரம்பம், அதாவது ஜனவரி ஆட்டோ எக்ஸ்போவில் கண்டிப்பாக அந்த கார் லான்ச் ஆகிடும் அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்மாகவே சொல்லலாம். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.